வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி எறா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எறா கிரேவிக்கு என்னென்ன வேணும்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சின்ன வெங்காயம், பூண்டு கம்மியாக இருந்தால் போதும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் மட்டும் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸில். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் சோம்பு போட்டு தாளுங்க. சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வணக்கின பிறகு இந்த ப்ரௌன் கலரில் வரும், அதுக்கு பிறகு நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணி வணக்கணும். நம்ம எறா வாங்கி ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலே அந்த தோல் இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ண பிறகு நான் அந்த மாதிரி சும்மா தண்ணி மட்டும் கழுவ ஒரு தடவை இன்னொரு டைம் கழுவுறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள், யாராவது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணணும். கழுவும் போது உப்பு மஞ்சத்தூளும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆன்டிபயோட்டிக் தான், அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் அதை தனியாக அரைச்சாலும் சரி, இல்லை கடையில் ரெடிமேடாக வைப்பாங்க அது வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வணங்கின பிறகு நம்ம எறாவை எடுத்து போடுவோம். தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப ஒரு தடவை தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் அதை அடுப்பில் போடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறோம். தேவையான அளவுக்கு காரத்துக்கு இது போட்டுக்கணும். கொஞ்சம் மல்லித்தூள் போகும். இது பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சா போதும். ஏன்னா அது இடால இருந்து எங்களுக்கு நிறைய வாட்டர் இதாகும். கீரை நம்ம கீரைலாம் சமைக்கிற மாதிரி அதுலேருந்து நிறைய தண்ணி வரும். ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் ரெண்டு போட்டிருக்கனால உங்களுக்கு அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரனால அந்த
வாட்டர் கண்டென்ட்டை இதுக்கு வேகிறதுக்கு போதும். நீங்கள் சீக்கிரமாக ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் வெந்துடும், எடுத்து பாருங்கள். கொஞ்சம் சுருண்டும், அந்த இறாலாம் கொஞ்சம் சுருண்டு கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் மற்ற இது சமைக்கிற மாதிரி இது வச்சிடக்கூடாது, ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இறா. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பதமாக சீக்கிரம் எடுத்துடணும், சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. அது வாஷ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாததுனால அடி பிடிக்கும், அப்பப்போ நீங்கள் கிளறி விடணும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போவே கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், நம்ம கழுவி வைக்கும் போது கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ஒரு 5 minutes தான் ஆகுது, அது வெந்துருச்சு. உங்களுக்கு நல்ல கலர் மாறிடும், நல்ல சுருண்டும். நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணுவோம்,
அதுவே பாருங்கள் உங்களுக்கு இறால இருந்து அந்த தக்காளி இதில் இருந்து தண்ணி வந்து அதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் தனியாக மற்றதுக்கு செய்கிற மாதிரி சிக்கன் மட்டனுக்கு செய்கிற மாதிரி நிறைய தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது. இதுக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் கொத்தமல்லி டெக்கரேஷனுக்கும் இதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். யாராக க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.